மாற்றம் தரும் உறுதியின் தகிடமே உயிர் தந்து சிறந்தொழில் மொழியா என்ற சிந்தனை பொருளாய் உள்ள முறைந்தடு தமிழே, எல்லா உலகம் வளர்ந்த தாயே, நிறைந்திட நெஞ்சம் இன்பம் நினைத்திட அன்னை தமிழே, உன் பாதம் தொட்டு முதலிலே வணங்குகின்றேன். எனது அணியிலேயும் எதிரணியிலேயும் வாதிட வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, நடுவர் உள்ளிட்ட இந்த அற்புதமான அவையை மீண்டும் ஒரு முறை வணங்கி, உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு மகளிர் தினத்தில் இத்தனை அற்புதமான என்னுடைய தமிழ் சொந்தங்களை, என்னுடைய தமிழ் சகோதரிகளை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கெல்லாம் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை அருமை. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி அன்பு சகோதரி யோகதர்சினி வந்தாங்க. ஆமா, ரொம்ப அற்புதமா பேசுறாங்க. உண்மையிலே அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அருமை அருமை. ஏன்னா மகிழ்ச்சி என்பது வெளியில தான் இருக்குன்னு ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. ஆனால் அவங்க பேசுனது எப்படி தேர்மா இருந்தது? மதுரமா நகரத்தில் 6 மாதத்துக்கு முதல்ல அந்தக்கட்ட பக்கத்தில் சோத்துக்கடை சுப்பம்மா வதான் கக்கா சால்ராதேவி, அவருடைய மகா ஆனநலை அனார்கிளி அத்தமை குத்துமலி, அவருடைய புருஷன் மிஸ்டர் கோணவரி வெங்கடசாமி. ஏதாவது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? புரியலண்ண, எனக்கும் அப்படி தான் இருந்தது. தலைப்பு என்னன்னா, நிறைவான மகிழ்ச்சி என்பது வீட்டிலா வெளியில தான். ஆமா, ஒரு பெண் வீட்டிலே இருந்து சாதிக்க முடியாது, வெளியில போய் தான் சாதிச்சாகணும். ஒரு பெண் வீட்டிலே இருந்து படிச்சு முன்னேற முடியாது, கல்லூரிக்கு போய் தான் படிச்சு முன்னேற முடியும். அது அற்புதமான கல்லூரி. உண்மையிலே நல்லா இந்த பகுதியில் ரோட்டில் போகும்போது பார்த்துக்கேன், இன்னைக்கு தான் உள்ளே வந்திருக்கேன். எவ்வளோ அற்புதமான ஒரு கல்லூரி, உண்மையை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. நம்மளுடைய நாடு, நம்மளுடைய இந்திய தேசம் எப்படிப்பட்ட தேசம்! நடுவர்களே, ஒரு துறவி, ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு துறவி வெளிநாட்டுக்கு போகிறார். அப்போ அவருடைய அழகில் மயங்கின ஒரு வெளிநாட்டுக்கார பெண் சொல்றா, மிஸ்டர் நான் உங்களால் தாயாக வேண்டும் சொல்றா. மிஸ்டர் நான் உங்களால் தாயாக வேண்டும் என்று சொல்கிறார். அந்த அந்த இவர் சொல்றாரு, அந்த ஹொரவி சொல்றாரு, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், என்னை உங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் என்னால் தாயாகி விடுவீர்கள் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தருடைய பெயரிலே அமைந்த இந்த கல்லூரி ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சிறப்பாக இருக்கு. பெண்கள் வந்து வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்காங்களா தான் என்னுடைய கேள்வி. அவங்க சாதிக்கிறாங்களா, அவங்க டாக்டர் ஆகிறாங்களா, இன்ஜினியர் ஆகிறாங்களா, பெரிய பெரிய விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறுறாங்களா என்பதல்லங்க. 1000 விளையாட்டு போட்டிகளில் அவர்கள் வெற்றி பெற்று ஜனாதிபதியே ஒரு 10-20 பதக்கங்களை கழுத்திலே போட்டாலும், அந்த பெண்ணை தன் வீட்டுக்கு வந்தவுடன் தன்னுடைய தந்தை கட்டி அணைத்து நெற்றியிலே ஒரு முத்தமிடுவார் பாருங்கள். அந்த அந்த முத்தத்துக்கு 10,000 நீங்கள் பதக்கம் கொடுத்தாலும் அது கட்டுப்படியாகாது. அதுதான் உண்மை. ஒரு பெண்ணுக்கு நிறையான சந்தோஷம், மகிழ்ச்சியான சந்தோஷம் எதுங்க? அதுதான் வந்தாங்க. என்ன மனம் உள்ள பொண்ணு இன்னு மதுரையில் கேட்டாங்க, மன்னார்குடியில் எல்லாம் கேட்டாங்கம்மா. வா உள்ளூர் காரைக்கால் எவனா அதை கேட்டானா? சத்தியமா கேட்க மாட்டான், தெரியும் யாருன்னு. ஆக ஒரு பெண் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறது சொல்லலாம். வீட்டில் சண்டை, அப்பா அம்மா சண்டை, புருஷன் பொண்டாட்டி சண்டை இருக்கத்தாமா செய்யும், குடும்பத்தில் சண்டை இருக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னா கோயிலில் அர்ச்சனையே கிடையாதுமா. ஆஹா, ஆமாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், அதுதான் குடும்பம். அதுக்காக நம்ம வீட்டில் நிம்மதியில் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிவிட முடியாது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சொல்லுங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு என் மனைவிக்கு ஒரு சண்டை என் வீட்டில். எல்லா வீட்லையும் நடக்கிறதானே? ஆமாம், என் வீட்டில் ஒரு சண்டை. நான் கொஞ்சம் கோவக்காரன், உங்களுக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி. என் மனைவி அது எதுவும் சும்மா சொல்லிட்டே இருந்தா எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏய் இருடி உன்னை அப்படின்னு எந்திரிச்சு நேராக வெளியில் வந்து என் வீட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டேன். அவ்வளோ கோவம் உங்களுக்கு? அவ்வளோ கோவம் எனக்கு. என் வீட்டு திண்ணையில் உட்காந்துட்டேன். காலையில் 10 மணி திண்ணையில் உட்காந்துட்டேன். என்னடா சண்டை போட்டுமே, இவன் வேற பேச மாட்டேங்கிறாள், மூஞ்சி உர்றன்னு வச்சுட்டே இருக்காள். என் மனைவி ஒரு சிவாஜி கணேசன் ரசிக, ஆஹா, எனக்கு சிவாஜி கணேசனா ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். பார்த்த மணி 12 ஆச்சு, வயிறு கப்ப கப்பாக பசிக்குது, சோத்துக்கு என்ன பண்ற, சண்டை போட்டோம். இப்படின்னு அப்படியே என் வீட்டு திண்ணையில் உட்காந்து அப்படி திரும்பி பார்த்தா ஜன்னல், அங்க சமையல் கட்டு. என் வீட்டுக்காரமா பாத்திரம் விளக்கிட்டு இருக்கு. ஆமா, பாத்திரம் விளக்கிட்டு இருக்கு. சரி, எப்பறம் சமாதானப்படுத்துறதுன்னு என் மனைவி பார்த்து ஒரு பாட்டு எடுத்துட்டேன். பூங்காத்து திரும்புமா பாட்ட விரும்புமா, அதுக்கே நாயகத்துது தாளாட். அவ சமாதானம் ஆயிட்டான், அதே பாட்டை ரிப்பீட் விட்டா என்ன பார்த்து, பாத்திர விளக்கிட்ட.
ராசாவே வருத்தம் ஆகாயோ சுருங்கும். ஆனா இவ்வளவு பர்ஃபெக்டா பாத்திரம் விளக்குறது நீ ஒருத்தன் தாயா? நான் தான் தான விளக்குறேன். அப்படி தண்ணிய மேல தெளிச்சா அங்க ஒரு தங்கச்சி விளக்கும் போது அப்படி பாக்குது. தண்ணியில போகும்போது ஆமா சொல்லி தரேன். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்த கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல்நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.